கோவை நகரம் மருத்துவ நகரமாக வளர்ந்து வருவதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 20 ஆண்டுகளாக உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய்க்கான சிகிச்சை மையம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றார். அப்போது புதிதாக கட்டப்பட்டுள்ள உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய்க்கு மருந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை வழங்கும் நவீன மையங்களை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கோவை நகரம் ஒரு மருத்துவ நகரமாக விளங்கி வருவதாகவும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் இங்கு வந்து சிகிச்சை பெறுவதாகவும் புகழாரம் சூட்டினார். விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, சீரான உடற்பயிற்சி, அதேபோல் மிக ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம். மூன்றாவது, எடை மேலாண்மை. எடை மேலாண்மை என்பது அந்த நீரிழிவு நோய்க்கு ஒரு மிக சிறந்த காரணிகளில் ஒன்று. அதிக எடை உள்ளவர்களுக்கு அந்த நீரிழிவு நோய்க்கான பாதிப்பு என்பது கூடுதலாக இருந்து கொண்டே இருக்கும். என்ன மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் கூட அது கட்டுக்குள் இருப்பதில்லை. எனக்கும் கூட ஒரு 27-28 ஆண்டுகளாக அந்த நீரிழிவு நோயின் பாதிப்பு இருக்கிறது. ஆனாலும் பெரிய அளவில் அந்த எடை மேலாண்மை என்கின்ற வகையில் ஒரு 76 கிலோ 77 கிலோ என்கின்ற எடை, நான் குறிப்பாக ஒரு 30 ஆண்டுகளாக இதே எடையில் இருந்து கொண்டிருக்கிறேன்.